श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किके तर्हि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदासति यस्य वाक्कृतिपर्यन्ताय च न च सरस्वती अस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய ஹம்ச சந்தேசத்தில் முதல் ஆஸ்வாசத்தில் நாம் இதுவரைக்கும் 12 ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம். இன்னைய தினம் 13வது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். அற்புதமான ஸ்லோகங்கள். சூக்ஷ்மாகாரைர்தினகரகரைஹ கல்பிதாந்தஃ சலகாஃ சாரோபாந்தாஃ சதமகதனுஷேடசித்ரஹம்சுகேன ஊடாஃ பச்சாதுஜிதகதினா வாயுனா ராஜஹம்ச க்ஷத்ராயேரன்னபதி பவதஃ சாரதாஃ வாரிவாஹாஃ. ராஜஹம்சத்தை பார்த்து ராமர் சொல்ற, நீ ராட்சச ராஜதானிக்கு போய் சீதையை பார்த்து ஒரு சந்தேசம் சொல்லணும் என்பதாக. அப்ப அந்த ராஜஹம்சம் ராமனிடத்துல கேட்கறது, அப்ப எனக்கு பிடிக்காத இடத்துக்கு போய் போக சொல்றிய, அது அவ்வளவா எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படலையேன்னு கேட்டது. என்ன உனக்கு பிடிக்காததுக்கு காரணம் என்னன்னா, அந்த லங்கா பிராந்தம் முழுக்க நிறைய மயில்கள்லாம் இருந்துருக்கோம். அந்த மயில்கள்லாம் அங்கங்க நர்த்தனம் ஆடிண்டு இருந்துனாக்க மயில்கள்லாம் எனக்கு எதிரி, மயில்கள் எனக்கு பிடிக்காது, அங்கே போய் என்ன போக சொல்றிய என்ன சொல்ற. அதுக்கு ராமர் பதில் சொல்ற, வாஸ்தவம்தான், ஆனா கூட இப்போ அந்த மயில்கள்லாம் எதுவுமே இருக்காது. மயில்கள்லாம் மேகங்கள் சம்பூர்ண ஜலத்தோடு இருந்து வருஷோன்முகமாக மழை பெய்யற மாதிரி இருக்குச்சேதான் அது அதுகளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு அது தொகையை விரிச்சு நர்த்தனம் பண்ணோம். இப்போ மாரிக்காலம் முடிஞ்சிடுச்சு, அதனால அந்த மயில்கள்லாம் அதாவது பட்டு போயிடுச்சு. அதோடு இல்லாத இந்த வருஷா காலம் முடிஞ்ச உடனே சரத்காலத்தில் மயில்களுடைய இறகுகள்லாம் கொட்டி போயிடும், அப்புறமா புதுசாக உண்டாகும். ஆகையால் அந்த இறகுகள்லாம் கூட இல்லாத அது எங்கெங்கயோ ஓரத்தில் போயிட போகிறது. அந்த இடத்துக்கு இப்போ நீ போகிறதுனால உனக்கு தான் முக்கியத்துவம் வருமே தவிர மயில்களுக்கு அந்த இடத்துல முக்கியத்துவம் இப்போ கிடையாது, நீ போகலாம், நிர்விசாரமாக போகலாம்னு சொல்லி சொன்னார். இது அனிஷ்ட நிவர்த்தி, இஷ்ட பிராப்தி. நீ போகச்சேயே எப்படிலாம் இருக்க போகிறது தெரியுமா, எல்லா வாசனைகளோடையும் கூட அந்த வாயு பகவான், அந்த கந்தவாகன், எல்லா வாசனங்களும் நாம் என்ன நாம் என்ன என்ன போட்டி போட்டுண்டு போகச்சேயே நல்ல வாசனையோட கம்மன் இருக்க போகிறது. அதுக்கு மாத்திரமில்லை, அந்த செம்பருத்தி பூக்கள்லாம் வந்து நிறைய புஷ்பிச்சிருக்கும் அந்த வழியில், அதனுடைய தூள் அது மேலே பட்டு அது எப்படி இருக்கும், நீ வெள்ள வெளியில்னு இருக்கச்சே, அந்த செம்பருத்தி பூக்களினுடைய தூள் மேலே பட்டு அந்த செம்மை உனக்கும் ஏற்பட்டு போயிடும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, பார்வதி தேவியினுடைய கால சிவபெருமான் அவளை பிரணய கழகத்தில் அவளுக்கு கோபம் வந்ததுனாக்க அந்த கோபத்தை போக்கடிக்கிறதுக்காக அவள் பிடிச்சிக்கிற, பிடிக்கச்சே அந்த செம்பருத்தி குழம்புனால செம்மையாக இருந்துருக்கிற பார்வதியினுடைய திருவடியில் இருக்கிற செம்மையை, சிவபெருமான் தலையில் இருக்கிற சந்திரன் இருக்கிற வெளுப்பு இருக்க அந்த வெளுப்பில் பட்டு சந்திரனே சேப்பாக ஆக்கிடுறதான். இப்படி உனக்கும் ஏற்பட போகிறது, நீ சந்தோஷமாக போயிட்டு வரலாமே, இதில் என்ன குறவு இருக்குன்னு இது வரைக்கும் சொன்னேன்.
இப்ப இதுக்கு அப்புறமா இந்த 13வது ஸ்லோகத்தை நாம பார்க்க போறோம். இப்போ சூக்ஷ்மாகாரைர் தினகர கரைஹி கல்பிதாந்த ஷலகாஹ சாரோபாந்தாஹ சதமுக தனுஷேர சித்ராம்சுகேன ஊடாஹ பஷ்டாதுஜித கதினா வாயுனா ராஜஹம்ச சத்ராஹ ஏரன்னபதி பவதஹ சாரதா வாரிவாஹ. நீங்க போறது இடங்கள்ல பார்த்தோம்னா ஏற்கனவே உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் மாதிரி நல்ல வாசனைகள்லாம், வாசனையோட நாம் என்ன நாம் என்னன்னு போட்டி போட்டுண்டு இந்த வாசனையோட இருக்க போறது அதை சொல்லிட்டோம். அந்த பராகங்கள் அதனால தூள்னால உனக்கு ஒரு பெருமை ஏற்பட்டு நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க போற அதெல்லாம் சொல்லி சொல்லியாச்சு. அதோடு இல்லாத இன்னும் அந்த வாயு பகவான் உனக்காக வேற உனக்காகவே உபச்சாரங்கள்லாமும் நிறைய பண்ண போற போற வழியில அந்த உபச்சாரங்கள்லாம் அனுபவிக்கிறோம்னாக்கா அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும். நீ போயிட்டு வரணும் என்ன சொன்ன, என்ன உபச்சாரம் நடக்க போறது அப்படின்னா கொடை பிடிக்க போறோம். சத்திரம் போனன்ன சத்திரன சரித்திரம் பதி பவேது, நீ போற வழியில கொடையை பிடிச்சிட்டு உனக்கு உபச்சாரம் பண்ண போற, அது ரொம்ப அழகா இருக்கும் என்பதாக சொல்ல சொல்ற. எல்லாருக்குமே ராஜாவுக்கு தான் கொடை போடு பிடிக்கிறதுன்றது பண்ணுவா, போற வழியெல்லாம் கொடை பிடிச்சுட்டு போறதுன்றது பெரிய கௌரவமான வாழ்க்கை தான் வரப்போறது. இப்போ உனக்கு அது நடக்கிறதுன்னு சொன்னாக்க உனக்கு எப்பேற்பட்ட கௌரவம் வரப்போறதுன்றத நீ யோசனை பண்ணி பாருன்னு தாத்பரியம். ஹே ராஜஹம்சான்னு சொல்லி ராஜஹம்சத்தை பார்த்து சொல்லி சொல்ற, ராமர் சொல்ற அந்த ஹம்சத்தை பார்த்து என்ன வரப்போறது, சாரதாக வாரிவாகா சாரதா வாரிவாகா என்பதாக சொல்ற. சாரதாக சரத்காலத்திலே இருக்கக்கூடியவை சரதி பவாக சாரதாக என்று சொல்லப்படுகிறது. சரத்காலத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற வாரிவாக ஜலத்தை வகிப்பவைகள் யாரு, மேகங்கள். அந்த ஒவ்வொரு காலத்திலையும் மேகங்கள் ஒவ்வொரு மாதிரி இருந்துருக்கும். வருஷா காலத்தில் இருந்துருக்கிற மேகங்கள்லாம் அப்படியே வருஷோன்முகமாக அப்படியே ஜலத்தை குட்டிடும், அப்படியே முழுக்க முழுக்க அப்படியே கனகுரீல்னு இருந்துருக்கும் வருஷா காலத்தில் இருக்கிறது. இந்த சரத்காலத்தில் என்னென்ன மொத்தம் பொழிஞ்சிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் ரெசிட்டிவ் இருக்கும், அப்படி இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிறது அந்த சாரதா வாரிவாகா அந்த மேகங்கள். இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும், எந்த ஒரு மேகங்கள்லாம் உனக்கு ஒரு காலத்துல எதிரியாக இருந்தனவோ அவையே உனக்கு பரிச்சரிய பண்ண போறது. இப்போ வருஷா காலத்து மேகங்கள்லாம் ஹம்சத்துக்கு எதிரி, ஹம்சத்துக்கு பிடிக்காது, மயிலுக்கு தான் பிடிக்கும். ஹம்சத்தினுடைய எதிரியா இருந்துருக்கிற மயிலுக்கு தான் வருஷா காலத்து மேகம் பிடிக்கும். அதே மேகங்கள் சரத்காலத்துல வந்துடுத்துனாக்க ஹம்சத்துக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சரிய பண்ணக்கூடிய நிலையில அது வந்துடுமா, அது ஒரு விசேஷம். லோகத்துல மொத்த பண திமிரோட இருந்தான்னா, வித்யா மதத்தோட இருந்தாங்க அவளுக்கு நல்லவாள் கண்டா பிடிக்காது. தன மதம், வித்யா மதம், ஆபிஜாத்திய மதம், மதம் இப்படின்னு எல்லாம் சொல்றது, அந்த பிறப்புனால ஏற்பட்ட ஒரு சிறப்பை நினைச்சுண்டு அது ஒன்னையே நினைச்சுண்டு சில பேர் கர்வம் பிடிச்சவளாக இருப்பா, சில பேர் படிப்புனால ஏற்பட்ட கர்வம் இருக்கும், சில பேர் பணத்தினால ஏற்பட்ட கர்வம், புகழினால ஏற்பட்ட கர்வம், இந்த கர்வம்லாம் இந்த கர்வம்லாம் இருக்கிற வரைக்குள்ளும் யாரையுமே அவன் பின்தொடர மாட்டான்.
யார் நல்லவாளை மதிக்கவே மாட்டான், நல்லவா பின்னாடி போகவும் மாட்டான். இப்படிதான் லோகத்தனுடைய இயல்பு. தன்னிடத்துல இருக்கக்கூடிய பணம் மொத்தம் போயிடுச்சுட்டாக்கா சரி, அந்த வித்யைக்கு மதிப்பில்லாத ஒரு இடமா ஆயிடுச்சுன்னா சரி, அந்த பிறப்புனால உயர்ந்தவன்னு சொல்லி சொல்லிக்கிறதுக்கும் மதிப்பில்லாத ஒரு நிலை ஏற்பட்டுடுத்துனாக்கா, அவ அந்த கர்வம் மொத்தம் போய் அவ நல்லவாளுக்கு சேவை பண்ணி நாம எப்படி நல்ல கதையை அடையிறதுன்றதுதான் அவ யோசனை பண்ணுவா. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் மேகங்கள்லாம் தன்னிடத்துல ஜலங்கள் ஜலம் அப்படியே சமர்த்தமாக இருந்ததுனால அது ஒரு கர்வத்தோட ஹம்சத்தை லட்சியம் பண்ணாத இருந்தது. இப்ப அதே மேகங்கள் அந்த ஜலம் மொத்தம் போயிடுச்சு, அதுக்கு இருக்கக்கூடிய விசேஷம் எல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒரு சாதாரணமானதா ஆயிடுச்சு. அப்போ இது ஹம்சம் நல்ல நல்ல ஜந்து, இந்த ஜந்துவை பின்தொடரணும்னு அதுக்கு எண்ணம் வந்துடுத்து. ஆகையால இவை எல்லாமே கொடை பிடிக்கிறதும் என்ன அற்புதமான ஒரு கவிதை இங்க சுவாமி தேசிகன் காண்பிக்கிறேன்றதுதான் சுவாசியம். छत्राः एरन्नभसि भवतः शारदाः वारिवाहाः, छत्रा एरन्नभसि भवतः आकाशत்துல உமக்கு இந்த ராஜஹம்சம் பறந்து போறது, அதுக்கும் மேல இருந்துட்டு கொடை பிடிக்கிறதான் இந்த சரத்காலத்து மேகங்கள்லாம் என்ன சொல்லிட்ட. சரி, அப்ப என்ன இருது, ஒரு இந்த விரோதம்ன்றது இருக்க, பணம் இருக்கிற வரைக்கும் கர்வம் இருக்கிற வரைக்கும் தான் விரோதம்லாம் இருக்கும். அந்த கர்வம் போயிடுச்சுனாக்க நல்லவாழ்டத்துல ஒரு பொழுதும் விரோதம் வராது, நல்லவாளுக்கு அவளே அடிபணிந்து போயிடுவான்றது தெரியப்படுத்துற. வந்து இப்போ அனுகூலமாக ஆறுதுன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப ஒரு கொடை இருக்குன்னாக்க கொடை எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போமே. கொடை என்ன பண்ணோம், கொடைக்கு மேல ஒரு துணி இருக்கும், அதுக்கப்புறமா அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கம்பி மாதிரி நிறைய கம்பிகள்லாம் இருக்கும், அந்த கம்பியில தான் துணியை இழுத்து கட்டி அதுக்கு காம்பு ஒண்ணு கொடையை பிடிச்சிட்டு போறது இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். அப்போ அந்த கொடைக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஓணும், அது வெறும் துணி மாத்திரம் இருந்தா அது கொடையா ஆகாது, கம்பி மாத்திரம் இருந்தாலும் கொடையா ஆகாது, இப்படி எல்லாம் ஓணும். இப்ப மேகம் வந்து கொடை துணி மாதிரி இருக்குன்னு வச்சிருந்தப்பனா கூட உள்ளுக்குள்ள கம்பிகள்லாம் இருக்கணுமே, அதெல்லாம் எதுவா இருக்கும்ன்றத பத்தி சொல்ற. இங்க सूक्ष्माकारैर् दिनकरकरैः कल्पितान्तःशलाकाः, अन्तःशलाकाः என்பதாக சொல்ற. சலாகா என்பது அந்த கொடை துணிய தாங்கக்கூடிய கம்பிகள். இது அந்தஃசலாகாக வெளியில தெரியாது. பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற கொடையை பார்த்தோம்னாக்க மேலையும் துணி இருக்கும், உள்ளையும் துணி இருக்கும், நடுவுல பார்த்தோம்னாக்க அந்த மூங்கிலால பத்தம் இருக்கும், அந்த மூங்கில் பத்தினால 18 சாண்ட் கூடை 16 சாண்ட் கூடை அப்படின்னு எல்லாம் பெருசு பெருசா கொடைகள்லாம் இருந்துட்டு இருக்கும். இது அந்தஷலாக்கும், அது உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறது. அந்த உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோம்னாக்க அது சூக்ஷ்மகாரமாக இருந்துட்டு இருக்கும். அது நன்னா அது உள்ள இருக்கிற மூங்கில் நமக்கு வெளில தெரியாது, தெரிஞ்சா நன்னாவும் இருக்காது, பாக்குறதுக்கு நன்னா இருக்காது, அது உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல சூக்ஷ்மாகாரை தினகர கரைஹி, தினகர கரைஹின்னு சொல்ற தினகரன்னா சூரியன், சூரியனுடைய கரமாக இருக்கிறது, சூரியனுடைய கரம்னு சொன்னோம்னா கிரணங்களை சொல்ல சொல்றோம். அந்த தினகர கரைஹி அது சூக்ஷ்மமாக இருந்துட்டு இருக்கிற தினகரன் சூரியனுடைய அந்த கிரண கல்பிதாந்த சலாகாக, கல்பித அந்த சலாகாக. இப்போ சரத்காலத்து மேகமாகிற ஒரு கொடை,
அந்த கொடைக்கு சலாக்கம் வேணும், அது அந்த சலாக்கம் வெளியில தெரியாது, உள்ளுக்குள்ளதான் இருக்கும். அது எதுன்னு கேட்டோம்னாக்க சூரியனுடைய கிரணங்கள் தான், அப்படிப்பட்டதாக இருந்துருக்கான். சதமுகதனு சேக சித்ராம் சுகேன. அதையும் பார்க்கணும். அந்த கொடை இருக்க இப்பெல்லாம் ஏதோ கருப்பு கொடை இது கூட அவெல்லாம் காலத்துக்கு ஏற்ப அவ என்ன மாதிரி ஆடை ஆபரணங்கள்லாம் அணிந்து கொண்டு போறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடையை பிடிச்சுட்டு போறது எல்லாம் நம்ம இப்ப லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கொடைக்குன்னு ஏற்பட்ட ஒரு வர்ணம்னு பார்த்தோம்னா, இப்ப எல்லாரும் சொல்ற கருப்பு கொடை தான் ரேடியேஷன் எல்லாம் இது பண்ணும், கருப்பு கொடை தான் நல்லது அப்படின்னு சயின்டிபிக்கா சொல்ல சொல்றா. ஆனா ராஜாவனுடைய கொடை கருப்பு இருக்காது. கருப்புன்றது அவ்வளவா சாத்தியமான வர்ணமாக எடுக்கல, வெண்மையை எடுத்திருக்கு. ஆனா கருமைன்றது அது துக்கத்தை குறிக்கிறது, அது மாதிரி எல்லாம் சில விஷயமா போறது. அதனால இப்ப இந்த வர்ணம் இருந்துருக்க உள்ளுக்குள்ள இருக்கிற வர்ணம் இது சித்திர வர்ணமாக இருந்துருக்கும். பல பல வர்ணங்களோட சித்திர வர்ணம்னாக்க பல விதமான வர்ணங்களோட ஒரு பல 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 பலன்னு இருந்துருக்கான். அது மொத்தம் பிரதிபலிக்க கூடியது வெண்மையில தான், வெள்ளையில தான் அது பிரதிபலிக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டானா, சதமுக தனுஷோசேஷ சித்திராம்சுகேன. கம்பி இருக்கு, கம்பிக்கு மேல ஒரு இது வரணும், அந்த துணி மாதிரி வரணும். அந்த துணியில மேல இருக்கிற மேகமாக மேல் துணி இருந்தா கூட உள் துணி ஒண்ணு வேணும், ரெண்டு துணியும் வேணும். ராஜாவனுடைய கொடை பார்த்தோம்னாக்க ஜெல் ஜெல் ஜெல்லுன்னு இருந்துருக்கும், பல வர்ணங்கள்ல இருந்துருக்கும், அதுல ஜிகினா வேலை எல்லாம் பண்ணிருக்கும், பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துருக்கும். அந்த மாதிரி சதமக தனுகும் இந்திர தனுசு, இந்திர தனுசு ஏழு வர்ணங்களோட பல 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 பலன்னு பாக்கிறதுக்கு அவர்ச்சகமாக இருந்துருக்கும். அந்த தனுஷேஷ சித்திராம்சுகேன, இப்போ மழை பெய்யறதுக்கு முன்ன இருக்கிற காலத்துல இருக்கக்கூடிய வருஷா காலத்துல இருக்கக்கூடிய இந்திர தனுசு இருக்க, அந்த மாதிரி மழை விட்ட பிற்பாடு இருக்கிற காலத்துல இந்திர தனுசு இருக்காது. இது வந்து கொஞ்சம் வெளிரடிச்சுண்டு இதுவா இருக்குமே தவிர அந்த மாதிரி இருக்காது. இப்ப இது வருஷா காலம் போய் சரத்காலத்துல வரக்கூடிய இந்திர தனுசு, இந்திர தனுசு தான் அம்சுகமாக இந்த உள்ளுக்குள்ள இந்த கொடையில இருக்க மேல ஒரு துணி இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு துணி இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற துணியாட்டும் அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்ன. இத சேவிக்கணும்னாக்க இதுக்கு இன்ஸ்பிரேஷனே எங்கேருந்து வந்திருக்கு சுவாமி தேசிக்கணும்னு இப்படி சொல்லணும்ன்றதுக்கு வந்திருக்குன்னு கேட்டேன். துரக விஹகராஜந்தோழிகாதிஷு அதிகம் அதிக மன்யாம் ஆத்மசோபாம் தேவப்பெருமாள் எழுந்துள்ளேரா. துரக விஹகராஜந்தோழிகாதிஷுன்னு அவர் இது மேல குதிரை வாகனத்துல போனாலும் சரி, கருட வாகனத்துல எல்லாரும் சரி, அவர் பெரிய பெரிய கொடையெல்லாம் சாத்திட்டு வேல்ற அந்த கொடை உள்ளுக்குள்ள பார்த்தோம்னாக்க அது அப்படியே ஒரு நேர டமாசுன்னு சொல்லுவா, அதுக்கு டமாசுன்னு சொல்லுவா. உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பழ 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 பழன்னு வெளவெளன்னு இருக்கும். அந்த வெளவெளன்னு இருந்தா கூட அந்த பெருமாளுடைய திவ்யாபரண காந்திகளாலையும் அந்த வாகனங்களுடைய காந்திகளாலையும் பார்த்தோம்னாக்க அது மல்டி கலர்டா இருக்குமா, வேற வேற பார்த்தோம்னாக்க பரபர பல பல கலர் கலரோட ஆச்சரியமா இருந்துட்டு இருக்குமா. அதிகம் அதிகம் அன்யாம் ஆத்மசோபாந்ததான, ஒவ்வொரு வாகனத்துல ஏழச்சையும் பெருமாளுக்கு தேவ பெருமாளுக்கு சோபா அதிகமா போயிட்டு இருந்தான். நேற்று இல்லாம இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு பார்த்தமான பெருமாள் எழுந்தேன்னா ரொம்ப டயர்டா இருப்பாரோ என்னமோ, அவருக்கு கொஞ்சம் வாட்டமா இருக்குமோ என்னமோ திருமுக மண்டலத்துலன்னாக்கா, இல்ல இல்ல இன்னும் உற்சாகமா இருந்துட்டு இருக்குமோ அதுதான், அது கடைசி வரைக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி அந்த தேவ பெருமாளும் மங்களாசாசனம் பண்ணிருக்கு.
அந்த தேவ பெருமாள் மாத்திரமில்ல, தேவ பெருமாள்க்கு சமர்ப்பிக்கக்கூடிய அந்த கொடையோட சேர்த்து மங்களாசாசனம் பண்ணினதுனாலதான் இந்த இடத்துல கம்சஸ்தானத்துல தேவ பெருமாள் இருந்துட்டு இருக்கு. அந்த கொடைகள் ஸ்தானத்துல இப்ப இந்திர தனுஷ் எல்லாம் சொல்லு, சதமகதனுஷேட சித்ராம்சுகேன, இப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசம். என்ன ஆகும் என்ன கேட்டா, ஊடா பஷாந்துஜித கதினா வாயுனா ராஜஹம்ச. இதுல என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு இடத்துல தான் கொடை பிடிக்க போறதுன்னு நினைச்சுக்காத, ஒன்ன பின்னாடியே அந்த கொடை அப்படியே வந்துட்டே இருக்க போறதான் அது. அத்த இந்த இடத்துல சூக்ஷமா இருக்கிற தீர்க்க சூரிய கிரணங்கள் அது இருந்துட்டு இருக்கு, அது வந்து சலாக்கம் மாதிரி இருக்கு. அந்த வருஷ காலத்தினுடைய முடிவாயிட்டபடினால பூர்ணமான இந்திரதனுசு இல்லாட்டா கூட இந்திரதனுசனுடைய, இந்திரதனுசுன்றது வானவில், அந்த வானவிலனுடைய அந்த ரூபம் இருந்துட்டு இருக்க அது மைல்டா அப்படியே இருந்துட்டு இருக்கும். அது இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே பட பட பளபளான்னு இருந்துட்டு இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த தேஜஸ் இருக்க, அந்த மல்டி கலர்டாகவும் இருந்துட்டு இருக்கு, அது பார்க்கறதுக்கு வெளுப்பாகவும் இருந்துட்டு இருக்கும், பல கலரோடையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்படி சித்திரவர்ணத்தையும் அது காமிச்சுட்டு இருக்கும், அவ்வளவு அழகா இருந்துட்டு இருக்கும். அப்படி சித்திரவர்ணமாக இருந்த உபாந்தா, அத பக்கத்துல உனக்கு பக்கத்துல கோடை பிடிச்சுன்னு போற, அதுதான் சந்தோஷம். சாரஹா சித்திரவர்ணகான்னு அர்த்தம், பல பல மல்டி கலர்னு அர்த்தம் இருக்கு. உபாந்தா பர்யந்த பிரதேசம் சாரோபாந்தமாக இருக்கு. இப்படிப்பட்ட கொடையோட கூட வாயு யார் போப்பறா அப்படின்னா, பச்சா துச்சித கதினா வாயுனா ஊடா, கொடை பிடிக்க போறது வாயு தெய்வத்தையே தான், யாரோ பிடிக்க போறான்னு நினைச்சுக்க வேண்டாம். வாயு அந்த போற வாழ்க்கை எல்லாத்துக்கும் உனக்கு கொடை பிடிச்சுட்டு போப்பறே, இதை காட்டலாம் என்ன வேற என்ன வேணும் என்பதுதான் இந்த இடத்துல சுவாரஸ்யமான விஷயம். இத சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிறார் இந்த இடத்துல. இப்படி கொடை பிடிச்சுட்டு உனக்கு போனான்னாக்கா அவளுக்கெல்லாம் ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ, நமக்கு இப்படி பிள்ளைலாம் வரப்போறது அப்படின்னு சொல்லி சொல்லச்சே, வாயுவே உனக்கு உனக்கு கொடு பிடிக்கிறான்னாக்கா, இப்ப இது இதனால என்ன ஆகும், வாயு பகவானுக்கு தன்னுடைய குழந்தை பையனாக இருந்திருக்கிற ஹனுமான காட்டிலும் உன்னிடத்துல பிரீத்தி அதிகமாக இருக்க போறது, அதனால உனக்கு வாயு பகவான் கொடை பிடிக்க போற. ஏன்னா திருஷ்டா சீதான்னு ஹனுமான் சமாச்சாரத்தை வந்து சொல்லி சொன்ன, சீத்தைய பார்த்தேன்னு சொல்லிட்டேன், மாதாதூர்தம் நதி விஷயம்னு சீதா பிராட்டி சொல்லிட்டா, ஒரு மாசத்துக்கு அப்புறமா நான் இருக்க மாட்டேன், அதுக்குள்ள வந்தாதான் உண்டு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்படி சொன்ன சன்னிவேசத்துல இப்போ ஹம்சம் போய் சொல்றது, சீதா பிராட்டி இந்த இடத்துல இருக்கான்றத ராமனுக்கு தெரிவிச்சாச்சு, ராமனும் சீதா பிராட்டி சரையித்து சங்குலாங்கிருத்வான்னு சீதா பிராட்டி எப்படி ஆசைப்பட்டாலோ அதே முறையில ஒன்னு அழைச்சிட்டு போறதுக்கு, சீதா பிராட்டிய அழைச்சம் போறதுக்கு ராமர் எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்க, நீர் அந்த சீதா பிராட்டி விசுவாசத்தோட இருக்கணும், நீ விசாரப்படாத இரு, ராமர் வந்துருவேன்ற ஒரு நல்ல விஷயத்த போய் ஹம்சம் சொல்ல போறது. ஆகையால இந்த ஹம்சம் சொல்ற விஷயம்தான் சீதா பிராட்டிக்கு பிராண தாரகமாக இருக்க போறது. இப்போ ஹனுமான் பண்ணின காரியத்துக்கு மொத்தத்துக்கும் பலத்தை கொடுக்கறது ஹம்சம் பண்ற காரியமான அப்படின்னால, ஹனுமான காட்டிலும் வாயு பகவானுக்கு ஹம்சத்தினிடத்துல பிரீத்தியா, அதுக்காக கொடை பிடிக்கிறதாம். சூக்மா காரைநகரகரை கல்பிதாந்த
चारोपान्ताः शतमखधनुश्रेष्ठचित्रांशुकेन पश्चादुचितगतिना वायुना राजहंस क्षत्रायैरन्नभति भवतः शारदा वारिवाहाः. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். சுவாமி தேசிகன் சீஸ்துதியில சொல்ற அந்த தேவ பெருமாளை தான் பெருந்தேவி தாயார மங்களாசாசனம் பண்ற அந்த பெருந்தேவி தாயார மங்களாசாசனம் பண்ணச்சு யாரெல்லாம் ஸ்ரேயஸ் காமா கமல நிலையே சித்திரமாம் நாயவாசம் चूडापीडम् तव पदयुगम् चेतसा धार्यन्तच्छत्रच्छाया सुभगशिरसः तामरश्मेरपार्श्वाः श्लाघाशब्दश्रवणमुदिताः त्रग्विणः सञ्चरन्ति. तव पदयुगम् चेतसा धारयन्तः பயாருடைய திருவடிகளை மனசால தியானம் பண்ணாலே போருமா? யாரெல்லாம் அப்படி தாயாருடைய திருவடிகளை மனசால தியானம் பண்றவளாக இருந்திருக்காளோ அவ எல்லாருக்குமே க்ஷத்ர சாயா சுபகசிரச சாமர ஸ்மேர பாஸ்வான்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சுண்டு அவளுக்கு ஒரு பெரும் புகழ் ஏற்படும். அவளுக்கு ரெண்டு பக்கமும் கொடை பிடிச்சுட்டு போவா, சாமரம் போட்டுட்டு போவா, இவருக்கு விருதம் சொல்லி கட்டியம் சொல்லிட்டு மென்ன போவா, அப்படிப்பட்ட பெருமையை அடைபவர்களாக ஆவார்கள் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். காஞ்சிபுரத்துல நவராத்திரி சமயத்துல தேசிகன் உற்சவம் வரும். தேசிகன் தூப்பல்ல இருந்து அந்த பத்து நாளும் ஒவ்வொரு வாகனத்துல எழுந்தருளுவே. அந்த கோபுர வசிப்படிக்கு முன்ன ஒரு பெரிய பந்தல் போட்டிருப்பா, அழகா விதானம்லாம் கட்டி அந்த பந்தல் இருக்கும். பந்தலும் கீழே தேசிகன் எழுந்திருப்பே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தோட கொடையோட தேசிகன் எழுந்திருளுவே. அப்படி உள்ள பார்த்தோம்னா அதே சமயத்துல பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் நவராத்திரி புறப்பாடு அபிஷேக மண்டபத்துல இருந்து எழுந்துள்ளவர். அங்க மூணு கொடை, பெருமாள் மாத்திரமோ தாயார் மாத்திரமோ ஏழுனா ரெண்டு கொடை போட்டுட்டு போவார். பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் ரெட்ட புறப்பாடா இருந்ததுனாக்க மூணு கொடை போட்டுட்டு போவார். அப்படி அந்த மூணு கொடையோடையும் வெள்ளி கொடையோடையும் தங்க கொடையோடையும், பெருமாளுக்கு வெள்ளி கொடை தாயாருக்கு தங்க கொடை, இப்படி இந்த கொடைகளோட கூட விசேஷமாக பெருமாளும் தாயாரும் புறப்பாடு ஆகும். அந்த புறப்பாடு ஆகச்சு அது ரெண்டு பேரும் அந்த திவ்ய தம்பதிகள் பெருமாளை சேவிக்க, திவ்ய தம்பதிகளை சேவிக்கிறதுக்கு பெருமாள் வரையறா அல்லது தேசிகனுக்கு நடக்கிற வைபவத்தை பார்க்கறதுக்காக திவ்ய தம்பதிகள் வெளில வராளான்ற மாதிரி ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும். சத்ரச்சாயா சுபகசிரத தாமரஸ்வேர ஸ்லாகாசப்த சிரவண உதிதாக ரகுவின சஞ்சரந்தின்னு தேசிகன் சொல்ற. யாரெல்லாம் தாயாருடைய திருவடிய தியானம் மனதா தியானம் பண்றாலோ அவளுக்கெல்லாம் இப்படி ஏற்படுறதுன்னு சொல்லிருக்கு தேசிகன். அவர் தானே அந்த தாயாருக்கு ஒரு பரத்துவத்தையே ஸ்தாபனம் பண்ணவ, அவர் தானே எப்பவுமே தாயார நினைக்கிறவரவ, அவருக்கு கிடைச்ச ஒரு பகுமதிய அவர் கொடையோடையும் சாமரத்தோடையும் பரிஜனங்களோடையும் கூட ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசத்துல அவர் வரத இவா திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் பார்த்து சந்தோஷப்படுறான்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்ட, சீதா பிராட்டிய பாக்கிறதுக்காக போறேன், இந்த ராஜஹம்சம் போறது போகச்சேயே இதுக்கு இவ்வளவு பெருமை வரதாம். அதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். சூக்மா காரைர் தினகர கரை கல்பிதாந்த क्षत्रायैरन्नभति भवतः शारदा वारिवाहाः. இதனுடைய
உட்பொருள். இதே ஸ்லோகத்துக்கு நாம பார்க்கிறோம், ஏற்கனவே சொல்லி சொன்னார், பல பிரபுக்களாக இருக்கவாள்லாம் கூட ஆச்சாரியனை ஆசிரயிச்சு அவர்களெல்லாம் ரொம்ப பந்து ஜீவாகனு சொல்லி, எல்லா வித பந்துவான சர்வேஸ்வரன் சொல்லி, அவர் மாதிரி சர்வேஸ்வரனை மாதிரியே ஆச்சாரிய இந்திரன் இருக்காருன்னு சொல்லிட்டு, வித்யா பந்துக்கள் வித்யா வம்சத்தை சேர்ந்தவாள்லாம் இருக்காருன்னு சொல்லி சொன்னார். இப்ப என்ன சொல்றன்னா, இப்ப என்னன்னா, சில பேர் இந்த லோகத்துல இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிறவாளும் ஆச்சாரியனிடத்துல ஆசிரியிக்கிறா. என்னன்னு கேட்டோம்னா, எல்லாம் இப்போ ஒரு சில ஆச்சாரிய பதத்துல இருக்கிறவாளுக்கு ரொம்ப ரொம்ப சங்கடங்கள்லாம் நிறைய வரும். அவள்கிட்ட போய் அவ பக்தி மார்க்கத்துல இருக்கிறவா, அவ மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்றவா, இந்த சம்சாரத்துல இருந்து நிவர்த்தி மார்க்கத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கவா, அவள்கிட்ட போய் இவா கேட்பா, என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் ஆகும், என் பையன் நன்னா வாசிச்சிருக்கான், அவனுக்கு இன்னும் வேலையாகலையே, அவன் எப்ப பரீட்சையில பாஸ் பண்ணுவான், இப்படி எல்லாம் அவளை போய் கேட்பா. அவ போய் இதுக்காக இவாளுக்கு திருப்தி பண்றதுக்கோசரம் ஜாதகம் பார்த்து சொல்றதோ இல்ல ஏதோ ஒண்ணு பெருமாள் அனுகிரகம் பண்ணதே விசாரப்படாதுங்கோ நடக்கும், இந்த அக்ஷத்தை கொடுக்குறேன் இதை சொல்லுங்கன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணும். அவ இப்படி எல்லாம் ஒரு சங்கடத்துல ஏற்படுத்துறவாளா இருக்கா. உண்மையான ஆச்சாரிய விசுவாசம் இருக்கிறவாளுக்கு காரிய சித்தியும் ஆகும், அதுல ஒன்றும் குறவில்லை. அந்த மாதிரி இப்ப இந்த லௌகிக்கமான சில ஆசைகளை உடையவர்கள் கூட ஆச்சாரியனிடத்துல ஆசிரியிக்கிறார்கள் என்ன சொல்லி சொல்ற. ஹே தினகர அப்படின்னு சொல்லச்சே, அந்த சூரியன் மாதிரி அந்த ஆசிரியத்தனுக்கு பரமபதத்துக்கு போறதுக்கு வழிய காண்பிக்கிறவனாக இருக்கிறவன் அர்த்தம். சதமகன்னு சொல்லச்சே, அனுஷ்டித கிரதுசதம் வந்தேத்ம பிதங்குருன்னு சொல்ற, நூறு யாகத்தை பண்ணவன்னு சொல்லி சொல்றது. ஆச்சாரியான பார்த்து அத்தனை பிரபத்தியை அனுஷ்டித்தவன் அர்த்தம். ஒரு யாகம்ன்றது பிரபத்தி தான், யாகம் நூத்து கணக்கமான அந்த சரணாகத்தையை அனுஷ்டிச்சவன் அர்த்தம். ஆகையால அங்க அந்தசலாகன்னு சொல்லச்சு, அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் அதெல்லாம் விசித்திரங்களாக இருந்துட்டு இருக்கும். அவ எல்லாரையெல்லாம் கூட தனக்கு வசியர்களாக ஆக்குறது. இவாளுடைய சிஷ்யாள்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கான்னா, சாரதா வாரி வாகா அப்படின்னு சொல்ற சரஸ்வதி, சாரத சாரதன்றது சரஸ்வதிய சொல்றது, சரஸ்வதி சாரதா வாரி வாகாஹான்னு சொல்ற அப்படின்னால, அந்த சரஸ்வதியினுடைய நல்ல சச்சிஷ்யாளாக நல்ல மேதாவிகளாக இருக்கக்கூடிய சிஷ்யாள்லாமும் இவருக்கு இருந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சிஷ்யெல்லாம் கூட அப்போ அவள்லாம் இவருக்கு கொடை பிடிச்சுட்டு போறவாளாக இருக்கான்னு அர்த்தம். அப்ப இவரிடத்துல ரொம்ப பிரீத்தி விசேஷத்தோட கூட இருந்துட்டு இவரிடத்துல எல்லாம் பண்றவாள், கைங்கரியம் பண்றவாளாக இருந்துருக்கா என்பதாக இந்த இடத்துல சொல்ற. சூக்மகாரைகின்னு சொல்லச்சே, அவன் மனசுல வரச்சு ஒரு அந்த கர்மாவனால இருந்தாலும் கூட அந்த விசித்திராம்சக விஷயமாக லோக பிரவணர்களாக இருந்தால், அது கர்மாவனால லோக விஷயத்துல ஈடுபாடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் கூட ஆச்சாரியாளிடத்துல சம்பூர்ண பக்தியோட கூட இருக்கிறவர்களாக இருந்திருக்கிற அந்த சிஷ்யர்கள்லாம் உமக்கு நிறைய ஏற்பட போறா. ஆகையால இந்த ராஜஹம்ச ரூபமாக இருக்கிற ஆச்சாரியனை நேர் போய் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ற மாதிரி பண்ணணும்னு இங்க ஆச்சாரியனை பார்த்து சொல்றதாக ஒரு அர்த்தம். இப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். திரக்ஷ்யேவம் பிரியசக சுகம் லங்கிதா, திரக்ஷ்யேவம் பிரியசக சுகம் லங்கிதாத்வா சகிந்தே சீதாம் க்ஷேத்ரே ஜனக நிருபதே உத்திதாம் சீர கிருஷ்டே
गोपायन्ती तनुमपि निजाम् या कथञ्चिन् मदर्थम् मदर्थम् भूमौ लोके वहति महतीम् एकपत्नीः समाख्याम्। इपो सीता पिराटी ராஜஹம்சம் சீதா பிராட்டிய பார்க்க போறது. அந்த போய் சீதா பிராட்டிய பார்த்து ராஜஹம்சம் செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லி சொல்ற. இதுவரைக்கும் வழியில ஏற்பட்ட சுகத்தை சொல்லி சொன்னார். இதுக்கப்புறமா இவ்வளவு சுகத்தோட நீ போனாக்க உனக்கு நீ என்ன காரியம் அங்க பண்ணணும்ன்றது ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, அத்த இப்ப சொல்லி சொல்ற. அந்த சீதா பிராட்டி எப்படி இருந்துருக்கா, சீதா பிராட்டி எங்கேருந்து தோன்றினவள், அவள் யாருக்காக இருந்துருக்கா என்பதெல்லாம் பத்தி இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இந்த லங்க போற வரைக்கும் உனக்கு ராஜோபச்சாரம் நடக்க இருக்கிறது. நல்ல அந்தந்த வாசனைகள்லாம் அகமகமிகையா நாம் என்ன நாம் என்ன நாம் என்னன்னு கம்முன்னு வாசனையோடு இருந்துட்டு இருக்க போறது. எல்லாரும் உன்னை பிரீத்தியோட வந்திருக்கா வந்திருக்கா வந்திருக்கான்னு அழைச்சிட்டு போறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கா. சரத்காலத்து மேகங்களோ உனக்கு கொடைப்பிடிச்சுட்டு வரப்போறது. இப்படி எல்லாம் ஒரு சந்தோஷமாக அந்த லங்கைக்கு போய் சேர்ந்த உடனே அந்த இடத்துல சீதா பிராட்டிய பார்க்க போற. ஹே பிரியசக என்பதாக சொல்ற. பிரியசகன்னு சொல்ற, சக நண்பன், பிரியசகன்னு இன்னொரு ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லி சொல்ற. என்ன அர்த்தம் அதுக்கு, என்ன எல்லாரும் தான் சகாவாக இருக்கலாம், பிரிய சகாச்ச பிரியசம் பிரியஸ்டாசோ சகாச்சன்னு, சகான்றதுக்கு பிரியமாகவும் சகாவாகவும் இருந்திருக்கிறவன் பிரிய சகன் என்பதாக அர்த்தம். சகா நண்பன் தோழன் அப்படின்னு சொல்லச்சே, யார் தோழன் சொல்றதுக்கு திருவள்ளுவர் கூட சொல்ற, சிரமதசையில யார் நமக்கு உபகாரம் பண்றாளோ அவதான் உண்மையான தோழன் சொல்லி சொல்ற. நமக்கு ஒரு கஷ்டம் வரைச்சு அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு கூட இருந்து பண்றவா யார் இருக்காளோ அவதான் உண்மையான தோழன். அவன் பிரியனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தோழனாக இருக்கலாம். அப்பப்ப வெஷன்டே கூட பண்ணலாம் முல்லையோ, உனக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன்னுட்டு அந்த கஷ்டத்தை போக்கடிச்சாலும் கூட அது நல்ல வார்த்தையை சொல்லாத கூட பட்டுறதா இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாத பிரியமான வார்த்தையும் சொல்லிண்டு ஹிதத்தையும் பண்றவனாக இருந்துருக்கவருக்கான அவன் தான் பிரிய சக்கர். ஆத்திலேயே நாம நிச்சயம் பார்க்கிறோம், அப்பா அம்மாவா இருந்துருக்கிறவா குழந்தைகளுக்கு அவ ஹிதத்தை தான் பண்ண போறான். அந்த ஹிதத்தை பண்ணச்சேயே கொஞ்சம் மனசு புண்படாத வார்த்தைகளை சொல்லாமல், அந்த வார்த்தைகளை சொல்லாமல் நல்ல வார்த்தையே சொல்லிட்டு உனக்காக நான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நீ இப்படி பண்ணலாமாப்பா இப்படி கேட்டு பண்ணாக்க அவளே வந்து பிரிய சகாளா ஆயிடுவா, பிரியமானவாளாவும் ஆயிடுவா, அவ சகாவாகவும் ஆகிடுவா. இப்ப ஹம்சத்தை பொறுத்த வரைக்கும் ராமருக்கு அது பிரியமாகவும் சகாவாகவும் இருந்துருக்கு. சகாவா இருக்கிறது சீதா பிராட்டியினிடத்துல சந்தேகத்தை சொல்றதுனால, ராமருக்கு ஹிதம் பண்றதுனால, பிரியமா இருக்கிறது அது ரூபத்தினாலையும் சொல்ற காரியத்தை உடனே செய்யறது. நம்ம பசங்களே நாம எதனா ஒரு காரியம் சொன்னோம்னாக்க அந்த கூட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து எவ்வளவுதான் அந்த காரியத்தை பண்ணா கூட சொல்லச்சே செய்யலைன்னாக்க கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படுறது. அது அது இல்லாத சொன்ன உடனே வந்து பண்ணினான்னாக்க அதுக்காட்டிலும் சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி ராமர் சொல்லச்சேயே
அகது போறேன்னு சொல்லி கிளம்புற இந்த ராஜஹம்சம் நல்ல வார்த்தைய ஹிதத்தை பண்றது. அதனால இது பிரிய சக்கமாக இருந்ததுக்கு ஹே பிரிய சக்க என்பதாக சொல்லி சொல்ற. இப்போ இந்த உபச்சாரத்தோட போகச்சே உனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் காத்துன் இருக்கு. என்ன சந்தோஷம் காத்துன் இருக்குன்னா, திரட்சிய சேவம் பிரிய சக சுகம் லங்கிதாத்வா சகிந்தே தே சகீம் திரட்சியசி என்ன சொல்ற. உன்னுடைய சகிய நீ பார்க்க போற, இதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அப்படியே ஆழ்வார் பாசுரங்கள் அப்படியே கொண்டுகிறார். ஏழை ஏதலன் பாசுரத்துல குகப்பெருமானுக்கு சீதா பிராட்டிய சொல்ற லக்ஷ்மணனை, லக்ஷ்மணனையும் சீதா பிராட்டியையும் ஒரு பரிச்சயம் பண்ணி வைக்கிற. அதுல சொல்லச்சே சொல்ற, உம்பி எம்பி உன் மாலை மடநோக்கி உன் தோழி என்பதாக சொல்ற. லக்ஷ்மணன் எனக்கு மாத்திரம் தம்பி இல்லப்பா, உனக்கும் தம்பி. தோ இந்த சீதா பிராட்டி இருக்காள், இவ யாருன்னு நினைக்கிற, எனக்கு மனைவியா இருந்தா கூட உனக்கு தோழியாக இருந்திருக்கா என்று சொல்ற. இப்ப இதுதான் சொல்ற, நீ யார பார்க்க போறேன்னு கேட்டேன்னா, தே சகியும் திரட்சியசி, உன்னுடைய சகியாக இருந்திருக்கிற, தோழியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டிய நீ பார்க்க போற என்பதாக சொல்லி சொல்ற. ரொம்ப அற்புதமான இந்த பிரயோகம். இப்படி பாக்குறதுன்றதுதான் அதுக்கு உண்டான ஒரு தகுதி உனக்கு ஏற்பட போறது என்பதாக சொல்றார். அந்த சீதா பிராட்டி எங்க பண்ணவோ, எங்கேருந்து உண்டு பண்ணவோ என்ன, சீதாம் சகி தே சகியும் சீதாம் திரக்ஷதி பிரிய சக சுகம் லங்கிதாத்வா, சுலபமாக அது உனக்கு போறதே தெரியாது, அவ்வளவு சந்தோஷமாக இருக்க போறது, அந்த சுகமாக அந்த யுத்தத்தை தாண்டினவனாக இருந்திருக்கிற நீ என்ன பண்ண போற, தே சகி உன்னுடைய சகியாக இருந்திருக்கிற சீதைய பார்க்க போற என்ன சொல்லிட்ட. அந்த சீதா யாரு அப்படின்னு சொன்ன, சீதா லாங்கல புத்தத்தின்னு அமரத்துல சொல்றது. சீதான்னு சொல்றதுனால இந்த கலப்பையில இருந்து உண்டானவள் சீதா. கலப்பை இருக்க ஏர் உழறதுக்காக பண்ணப்பட்டது ஒண்ணு. இதுல யாகம் பண்ணச்சே யாகத்துல ஒரு பாகமாக கடைசியில கலப்பனால கலப்பையினால உழணும். அந்த உழைச்சே ஜனகராஜனுடைய யாக பூமியில உண்டானவள், அதனாலேயே அவளுக்கு சீதைன்னு பேர் வந்தது என்பதாக சொல்ற. ஆகையால சீதைன்ற பேர் வந்ததுக்கு காரணமே இதுதான். ஜனகர்ங்கிற பெரிய ராஜரிஷி, சாதாரணமானவர் இல்ல, பெரிய ராஜரிஷி. அவர் யாக பூமியில கரிஷ்யமான யாகம், அவர் யாகம் பண்றதுக்கு முன்ன இந்த இதெல்லாம் பண்ணணும். இந்த ஒரு அந்த இடத்த சோதனம் பண்றதுக்கோசம் ஏர் விழற கலப்பையால ஏர் விழற மாதிரி அந்த இடத்துல விழணும். ஈயம்சா தர்மசீலசிய மைதிலசிய மகாத்மனா மேதினியும் பித்வா கஷேத்திரே ஹலமுகக்ஷதே பத்மரேணு நிபைஹி கீர்ணா சுபைஹி கேதார பாம்சுபிஹி. இந்த சீதை யாரு தெரியுமா, தர்மசீலராக இருந்திருக்கிற ஜனக மகாராஜா அவனுடைய மகாத்மா, அவருடைய பெண்ணு. ராமனிடத்திலேயே பர்த்தாவினிடத்துல எப்பவுமே ஒரு பக்தியோட இருந்திருக்கிறவள், பூமியை பிளந்துண்டு உண்டானவள், யாக பூமியில் யாகத்துக்காக
இடத்தை திருப்தி பண்ணச்சு, கலப்பையை கொண்டு உழைச்சு அதுலேருந்து பூமியை பிளந்து பூமியினுடைய அந்த ரேணுகளோட கூட தூள்களோட அப்படியே அவ உண்டானவள். அந்த கேதார பவம்சி வந்தவ அவளை நீ பார்க்க போறேன்னு அர்த்தம். சீதாம் க்ஷேத்ரே ஜனக துர்பதே உத்திதாம் சீரகிருஷ்டே கோபாயந்தி தனுமபி நிஜாம் யா கதஞ்சின் மதர்த்தே. இன்னொரு ஒரு விசேஷம் சொல்லி சொல்றார் அந்த சீதா பிராட்டியை பத்தி சொல்றார். சீதா பிராட்டி தன்னுடைய சரீரத்தை எனக்காகவே அவ ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கா. ஒவ்வொரு பத்னியுமே பர்தாவுக்காக தான் தன்னுடைய சரீரத்தை ரக்ஷணம் பண்ணிக்கிறார். எல்லாரும் நாம பார்க்கிறோம் பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறதெல்லாம் யாருக்காகன்னா ஊர்ல இருக்கிறவாள்லாம் பார்க்கணும்ன்றதுக்காக இல்லை, பர்த்தா பார்த்து சந்தோஷப்படணும்ன்றதுக்காக தான் பெண்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறார். அத லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு பாஷாந்தரத்துல சொல்லுவா. அந்த ரீதியில அனுஷ்டிக்கிறவள் சீதா பிராட்டி. ஸ்வகீயம் தனும், அதாவது தன்னுடைய சரீரத்தை அவாவா சரீரத்தை அவாவாளுக்காக வளர்க்கறதுன்றது இல்லாமல் எனக்காகவே தன்னுடைய சரீரத்தை ரக்ஷணம் பண்றவளாக இருந்துருக்கா அப்படி சொன்ன. அப்படி சர்வஸ்வம் உத்சஜ ரக்ஷேத் ஆத்மானம் ஆத்மனா, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஆத்மாவை காப்பாற்றணும்னு சொல்றதுக்கு எதுக்காக சொன்னா, தனக்காக அவாவா அதாவது பெரிய ஆபத்காலம் வந்துடுத்துன்னா சரீர ரட்சணத்துக்காக எதுவானா பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஆனா இவ சீதா பிராட்டி அந்த சரீர ரட்சணம் பண்றதும் கூட ராமனுக்காக தான் பண்றா என்று சொல்ற. அகங்காரம் விகாஜாத காம குரோதௌ சர்வதா மனசோ ரஞ்சனம் பர்த்தியு காரியம் அந்நிய வர்ஜனம். பதிவிரத தர்மத்துல சொல்லச்சே சொல்லியிருக்கு, தான் ரொம்ப அழகா இருக்கும், தான் ரொம்ப பணக்காரத்துல இருந்து வந்த பொண்ணு எப்படின்ற ஒரு அகங்காரத்தெல்லாம் விட்டுட்டு தனக்குன்னு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசோ ரஞ்சனம் பிரத்யேகோ காரியம், அந்த கணவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதுதான் இவளுக்கு பிடிக்கும், கணவனுக்கு பிடிக்காததெல்லாம் இவளுக்கு பிடிக்காது. அப்படி அந்த கணவனுக்கு ஒத்த கருத்தோட கூட ஒத்த எண்ணத்தோட இருக்கிறது இருக்க இதுதான் பதிவிரதையினுடைய தர்மம் ஆகையால சொல்றார். இப்ப இவோ தன்னுடைய பிராணத்தை தாரணம் பண்றது கூட பூலோகத்துல தாரணம் பண்ணிட்டு இருக்காள் இல்லையோ, இல்லைன்னா எங்கேயோ போயிருப்போம் இல்லையோ. அதுக்கு கூட காரணம் என்னன்னாக்க ஏகபத்னியே விரதம், ராமன் ஒத்தனையே நினைச்சுட்டு இருக்கிறபடினால பதிவிரத்தையாக இருக்கிறபடினால அவனுக்காக ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ எந்தெந்த வஸ்துக்கள் எதுல இருந்து உண்டாச்சோ அதுலதான் லயத்தை அடையிறதுன்றது தர்மம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மண் பாத்திரம் மண்ணிலேருந்து உண்டாருது, கடைசியில் அது உடஞ்சி போச்சுன்னா அது மண்ணாதான் ஆயிடுறது. ஒரு தங்க வளையலாக இருக்கிறது தங்கத்திலேருந்து உண்டாருது, கடைசியில் அது என்ன ஆறுது தங்கமாக தான் ஆறுது. அந்த மாதிரி பூமியிலேருந்து உண்டானவும் பூமியிலேயே லயத்தையும் அடையலாம் இல்லையோ, என்னத்துக்கோசரம் இவ என்ன பிராணனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் சொல்ற. கோபாயந்தி ரட்சிக்கிறவள் தனக்காக, யாருக்காக கோபாயந்தி தனுமபி நிஜாம் யா கதஞ்சித் மதர்த்தே. யா சதி பதிவர்த்தையாக இருந்திருக்கிற அந்த சீதா புரட்டி நிஜாமபி தனும், அவளுடைய சரீரமாக இருந்தாலும் கூட அது பெருமாளுடைய இஷ்ட விநியோகமாக இருக்கணும், அந்த ராமனுக்கு ஏற்றதாக இருக்கணும்ன்றதுக்காகவே அத பத்திரமா, இது தன்னுடைய வஸ்து இல்லை இது ராமனுடைய வஸ்துன்றதுக்காக அந்த சரீரத்தை அவர் ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்காளாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுதான் பிரதீட்சம். மதர்த்தம் என்பதாக சொல்ற, மதர்த்தம்னா ராமனுக்காகன்னு அர்த்தம், மச்ச ஆத்ம சுத்தத்தினால ராமனு சொல்ற. கதஞ்சித்துன்னு
கதஞ்சித் கஷ்டப்பட்டு ஒன்றும் ரொம்ப நாழி ஆயிடாது. அந்த அந்த சீதா பிராட்டி பிராணனை விட்டுறதுக்கு இத்தனை ராட்சசிகள் நடுவில் இவ்வளவு கஷ்டத்தையும் பட்டுண்டு அந்த பிராணனை ரட்சிண்டு அந்த சரீரத்தை ரட்சணம் பண்றாங்கனாக்க யாருக்காக? ராமனுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, ஏன்னா அந்த பிராணனை விட்டுறது கூட ராமனுடைய கட்டளை இல்லாத பிராணனை விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றேன். அவளால பண்ண முடியாது, ஒண்ணுமே கிடையாது. இதே சொல்ற, இதே சீதா பிராட்டி சொல்ற, நத்வா குருமி தசக்ரீவ பஸ்ம பஸ்மார்க தேஜசான்னு சொன்ன ராவணன் சீதா பிராட்டி எதிரே இருந்துட்டு தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். இப்படி தகாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லச்சே சீதா பிராட்டி ஒரு சமயத்துல கொஞ்சம் கோபமா சொல்லி சொல்றா, பா ராவணா, என்னுடைய தேஜஸ்னாலேயே உன்னை ஒரே க்ஷணத்துல பஸ்மமாக சாம்பலா ஆக்க முடியும். நத்வா குருமி, நான் அப்படி பண்ணல. ஏன் பண்ணன்னா அசந்தேஷாத்து ராம, ராமனிடத்துல இருந்து சந்தேஷம் வராததுனால இப்ப உன்னை நான் காப்பாத்திக்க முடியும், என்னால காப்பாத்த முடியாது, நீயே உன்னை பாத்துக்கோன்னு ராமன் சொல்லல. ஆகையால அதுக்கும் நான் உன்னோட ராமனுடைய ஒரு சந்தேஷத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆகையால இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்ட, தபசஷ்ட அனுபாலனாத்துன்னு நான் பதிவிரதா தர்மத்தை அனுஷ்டிக்கிறபடினால நான் ஒன்னு அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரியாக இந்த இடத்துலையும் மதர்த்தம் மதர்த்தம் எனக்காகவே அவ பிராணனை விடாது இருந்துட்டு இருக்கா, ஆகையால இந்த இடத்துல சந்தேகப்படுவானு அர்த்தம். சரி, ஏகபத்னி சமாக்கியம் ஏகா பதிஹி யஸ்யாஸ்தா ஏகபத்னி, ஏகா பதிஹி யஸ்யாஹா எவள் ஒருவளுக்கு, பதிஹி ஏகஹா கணவன் ஒருவனோ, அவள் தான் ஏகபதி, அவள் தான் பதிவிரதைன்னு சொல்லி சொல்றோம். ஆகையால இந்த ஏகபத்னிய பதிவிரதையாக இருந்துட்டு இருக்கன்னு சொல்லி சொல்ற. இப்போ கதம் பூமோ லோகேன்னு சொல்ல, இந்த பூமி லோகத்துல பூமியில இருந்துட்டு இருக்கான்னா இப்ப தப்போபலசுனால இந்த இடத்த விட்டு வேற இடத்துல கூட அவ இருந்துட்டு இருக்கலாம், ஆனா போல அவ சரைத்து சங்குலாங்கிருத்வா மாநயே எதி காக்குஸ்தா தத்தசிய சதிருஷம் பவேத்துன்னு சொல்லி சொல்றீங்க. அப்படின்னால தாம் போகாத ராமன் வந்து தன்னை அழைச்சு போனாதான் ராமனுக்கு இழுக்கு இல்லாத இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தினாலெல்லாம் இருந்துட்டு இருக்கிறவள், ஆகையால இந்த லோகத்துல தன்னை ரட்சிச்சுட்டு இருக்கா என்பதாக சொல்ற பிரதீட்சமானது. இப்ப இன்னொரு ஒரு விஷயம், இதனாலதான் இந்த இடத்துல சீதாயா சரிதம் மகத்துன்னு சொல்லியிருக்க. ராமாயணத்தை சொல்லச்சே கூட வால்மீகி சொல்லச்சே ராமனுடைய சரித்திரம்னு சொல்லல, சீதாயா சரிதம் மகத்துன்னு சீதா பிராட்டியினுடைய சரித்திரத்தை மிக உயர்ந்ததாக சொல்றது. அதுக்குதான் இது சீதாயணம் தான், இது ராமாயணம் இல்லை. அதோட இது சங்கடம் இல்லாத சமயத்துல பதிவிரத்தம்ன்றது சுலபம், கஷ்ட காலத்துல பதிவிரத்தையாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி காலத்துலயும் அவ இருக்கான் இருக்கிறதுனால அவ பண்றான்னு ஒன்னு அர்த்தம். சரி, இன்னொரு விஷயம், ஜனகத்தனையா ஜீவிதார்த்தஞ்ச கச்சன்னு எப்படி சொல்லியிருக்கு? என்ன இப்போ ஏற்கனவே ஹனுமார் சொல்லிட்டு, ஹனுமார் போய் ராமனிடத்துல சீதா பிராட்டியினிடத்துல ராமன் உன்னையே எதிர்நோக்கிட்டு இருக்கேன்றதுல சொல்லிட்ட, சீதா பிராட்டி எங்க இருக்கான்றத ராமருக்கு ஹனுமார் தெரிவிச்சுட்டு போறேன்றதும் தெரிஞ்சிடுச்சு. இப்ப இதுக்கப்புறமா அவள் ஜீவிதார்த்தம் அது ஹனுமாராதே பண்ணிட்டேரோ இல்லையோ, இதுக்கப்புறம் இவ போய் என்ன பண்ண போறோம், ஹம்சம் போய் என்ன பண்ண போறதுன்னாக்க, வாஸ்தவம்தான் ஹனுமார் சீதா பிராட்டி எங்க இருக்காருன்றத ராமருக்கு திருப்பி வந்து சொல்லிட்டார், திருஷ்டா சீதான்னு சொல்லிட்டார். அவள் விரும்பின மாதிரி, விரும்புற மாதிரி ராமர் இலங்கை பாழாளாக பண்ணி சீதா பிராட்டி அழைச்சிட்டு போறதுக்கு உண்டான பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கேன்றத இன்னொருத்தர் சொன்னாதானே அவளுக்கு தெரியும். இது ஹனுமார் வந்து ராமருக்கு சொல்லிட்டேன்றது சொன்னாதானே அவ ஒரு ஆறுதலோட இருப்பா,
அதை நீ போய் பண்ணு, அதை நீ சொல்லணும் என்பதாக சொல்லி சொல்ற. கோபாயந்தி தனுமபி நிஜாம் யா கதஞ்சில் மதர்த்தம் பூமோ லோகே வஹதி மஹதீம் ஏக பத்னி தமாக்கியாம். இப்படி பதிவிரதன்னு பெயர் பெற்றவளாக இருந்திருக்கிற சீதா பிராட்டிய திரக்ஷதி நீ பார்க்க போகிறாய் என்பதாக சொல்லி சொல்ற. இங்க இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்ற. லோகத்துல ஆச்சாரியால இப்ப ஆச்சாரிய ஸ்தானத்துல ஹம்சம் தானே இருக்கு, ஆகையில ஹம்சஸ்தானத்துல ஆச்சாரியால அனுப்பிக்கிற. ஆச்சாரியால அனுப்பிக்கச்சு லௌகிக பிரபுக்கள்லாமும் ஆச்சாரியாளுக்கு சிஷியாளாக இருந்துட்டு இருக்கா. எத்தனையோ பேர் மீதி சாமான்யமாக இருக்கிறவாளும் வித்வான்களாகவும் இருக்கிறவாளும் அவளுக்கு சிஷியாளாக இருந்துட்டு இருக்கா. இப்போ இது எல்லாத்த காட்டிலும் பெருமை எதை கொண்டு பெருமை ஆச்சாரியாளுக்குன்னாக்கா, பரமைகாந்திகளாக இருந்துட்டு ஆச்சாரியனிடத்திலேயே பக்தியோடு இருந்துட்டு இருக்கிறவாளாக இருக்காளே, அதாவது பரமாத்மனை யோரக்தா விரக்தா அபரமாத்மனின்னு பரமாத்மாவனிடத்துல மாத்திரமே ஆசை உடையவர்களாகவும் சம்சாரத்துல ஆசை இல்லாதவர்களாகவும் இருக்கிற பாகவதோத்தமர்கள் சிஷ்யர்களாக இருக்கிறது தான் விசேஷம். அப்படிப்பட்ட சிஷ்யர்கள்லாமும் உனக்கு வரப்போறா என்பதாக சொல்லி சொல்ற. ஆகையால ஆச்சாரியாளிடத்துக்கு வரச்சே மமநாத யதஸ்தியசும் சகலம் தத்தி தவைவ மாதவான்னு சொல்லிட்டு என்னிடத்துல இருக்கிறது எல்லாமே உன்னுடையதுதான்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ஆச்சாரியனிடத்துல யார் பக்தியோடு இருந்துட்டு இருக்காளோ அப்படிப்பட்ட சிஷ்யாள் ஆச்சாரியனுக்கு மிகவும் பெருமை தேடி கொடுக்கிறவர்கள், அந்த மாதிரி சிஷ்யாளும் உனக்கு வரப்போறா என்பதை தெரியப்படுத்துறது இந்த ஸ்லோகம் மூலமாகன்னு இன்னொரு அர்த்தமும் இங்கு சொல்லப்படுகிறது. திரட்சியேவம் பிரிய சக சுகம் லங்கிதாத்வா சகியந்தே சீதாம் க்ஷேத்ரே ஜனக நிருபதே ருத்திதாம் சீர கிருஷ்ணே கோபாயந்தி தனுமபி நிஜாம் யா கதஞ்சின் மதர்த்தே பூமௌ லோகே வஹதி மஹதீம் ஏக பத்னி சமாக்கியாம். இந்த 13-14 என்று சொல்லக்கூடிய இந்த 2 ஸ்லோகங்கள்னால இன்றைய தினத்துல நாம தெரிஞ்ச விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, ஒரு நல்ல காரியம் பண்றதா இருந்தாக்கா அந்த பண்ண செய்ய ஒரு உற்சாகத்தோடு போகணும். நல்ல காரியம் பண்றவங்களுக்கு எப்பவுமே நல்லதே கிடைக்கும். பலரும் பிரசம்சை பண்ணுவார்கள், அதை எல்லாரும் விரோதிகள் கூட நல்ல காரியம் பண்றவாள அவளுடைய எண்ணத்துல கருத்துல வேறுபாடு ஏற்படும். விரோதிகளுக்கும் இவள் நல்ல காரியமே பண்ணிட்டு இருந்தாள்னாக்கா இவாளிடத்துல பிரீதி ஏற்பட்டு இவாளுக்கு சககாரம் பண்ணுவா என்பதை முதல் ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார். 2 ஸ்லோகத்துல இந்த நல்ல காரியம் பண்றதுனால வரக்கூடிய ஒரு பிரயோஜனம் இருந்து அது அளவிட முடியாத ஒரு பிரயோஜனம். அந்த சந்தோஷத்தை அவரவர்களால தான் உணர முடியுமே தவிர வேற எதாலையும் உணர முடியாது. அப்படிப்பட்டது அதுல இந்த அந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை நாமளும் எப்பவும் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி பண்ணிட்டோம்னாக்க எல்லோருக்கும் பிரீத்திகரமாக இருக்கும், பெருமாளும் நம்ம விஷயத்துல பிரீத்தியா இருப்பேன் என்பதுதான் இந்த ஸ்லோகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.